வணக்கம். மக்கள் நலகம் எம்ஜிஆர் அரசியல் சினிமா ரெண்டுலையும் ஜெயிச்சார். அது காரணம் அவருக்கு முதுகில் கூட கண் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும் சினிமாவில் குறிப்பிட முடியாது. அவர் சிறந்த நிர்வாகி, சிறந்த டைரக்டரு, அதே மாதிரி சிறந்த ஒளிப்பதிவாளர், கேமராவிலேருந்து மேக்கப் உள்பட சினிமாவில் எங்கெங்கே இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், கதை உள்பட அந்த பாடல் உள்பட எங்கே வைக்கலாம், எந்த வரிகள் அது செட் ஆகும், எந்த சொல்லு ஒரு சொல்லை தூக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவானால் அந்த மாதிரி ரெண்டு சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து சர்வாதிகாரி அப்படிங்கிற படத்தில், ஒன்றும் இன்னொன்று மீனவ நண்பன் படத்தில். சர்வாதிகாரி படத்தை பொறுத்த வரைக்கும் சர்வாதிகாரிங்கிற பேரே எம்ஜிஆர் தான் டிஆர் சுந்தரத்துக்கு சொல்கிறார். அதில் இவர் அஞ்சலி தேவி ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. இப்போ அஞ்சலி தேவி ஒரு டான்ஸ், அந்த நடனத்தில் அஞ்சலி தேவி ரொம்ப சிறப்பாக ஆடுறாங்க, சுற்றி சுற்றி பம்பரமாக ஆடுறாங்க. ஆடி முடித்த பிறகு எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டை இன்னொரு டேக் போயிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டைரக்டர்ஸ் ஓகே சொல்லிட்டார், சிறப்பாக இருக்கணும், சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் சொன்னோடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை, என்ன அப்படி சொல்கிறார் அப்படின்னு. நான் சொல்கிறேன் ஒரு முறை போயிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, எம்ஜிஆர் அப்போ பெரிய வளர்ந்த ஹீரோலாம் கிடையாது, ஆனால் வந்து எம்ஜிஆர் சொல்கிறாரேன்ட்டு போயிட்டாங்க. இன்னொரு டேக் போய் முடித்த பிறகு தான் அப்பவும் எல்லாருக்கும் தீரலை, ஏன் நல்லா இருந்தது திரும்ப திரும்ப எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. எல்லாம் முடித்த பிறகு தான் அஞ்சலி தேவி கேட்க எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ ரொம்ப சிறப்பாக, நீ சூப்பராக இருந்துச்சு, ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் சுழன்று சுழன்று ஆடையில் பாவாடை கிட்டத்தட்ட கூடாரம் மாதிரி, குடை மாதிரி வந்துருச்சு, முழங்காலுக்கு கீழே வந்து தெரிஞ்சிச்சு, அப்படி தெரிஞ்சுனா விரசமாக இருக்கும், அந்த மாதிரி விரசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால தான் ரீடேக் போச்சேன்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். அந்த யூனிட்டில் குறைஞ்ச வச்சு 50 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் உணராத ஒரு விஷயம், டைரக்டர் உணராத ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் உணர்ந்திருக்காரு. அது விரசமாக இருக்கும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னதை கேட்டு அஞ்சலி தேவி ரொம்ப நெகிழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி மீனவ நண்பன் படம், எம்ஜிஆர் லதா எல்லாரும் நடித்தது, இது இவருடைய ஸ்ரீதருடைய படம். இந்த படத்துலலாம் பி வாசு, அதாவது மேக்கப் பீதாம்பரத்துடைய மகன் தான் பி வாசு. பி வாசு இந்த படத்தில் உதவி இயக்குனராக இருக்கார். இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, பாடல் காட்சி, கண்ணழகு சிங்க அரிக்கு வீடு இரண்டில் கண்ணி வைத்தேன் அந்த பாட்டு, அந்த பாட்டுக்கான காட்சி, காட்சி எடுத்து முடிக்கிறாங்க. எடுத்து முடிஞ்சால் எல்லாருக்கும் ஓகே சொல்லிட்டாங்க, பட எம்ஜிஆர் ஓகேன்ட்டாரு, ஸ்ரீதர் ஓகேன்ட்டாரு. ஆனால் பிவாசுக்கு பிடிக்கலை, கடைசிக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரு பிவாசுக்கு பிடிக்கலைன்னு என்னென்னா, அந்த எம்ஜிஆருடைய உதட அசைப்பும் அந்த பாட்டுக்கும் ஒட்டலை அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. எம்ஜிஆர் உட்கார்ந்துருக்காரு, எம்ஜிஆருக்கு பின்னாடி பி வாசு இருக்கிறாரு, எம்ஜிஆருக்கு எதிர்த்தாப்பில் ஸ்ரீதர் நிற்கிறாரு. வாசு பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு உதவி இயக்குனர், நேரடியாக அவ்வளோ பெரிய ஆளுமையான எம்ஜிஆர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை கன்வே பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பி வாசு என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சைகை காட்டுறாரு ஸ்ரீதர்கிட்ட. ஸ்ரீதர் உணர்ந்துட்டார், உணர்ந்துட்டு எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாட்டை இன்னொரு டேக் போயிடலாமான்னு கேட்குறாரு. ஏன், நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் சரியாக வாயசைக்கலை, உதடசைக்கலைன்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர்கிட்ட. அதுக்கு ஸ்ரீதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை வந்து கேமரா சரியாக ஓடலை, ரெக்கார்ட் ஆகலை, இன்னொரு டேக் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். சரின்ட்டு எம்ஜிஆர் நடிச்சிட்டார். நடித்து முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு, சரி கிளம்ப போகல பி வாசுட்டு, என்ன வாசு ஓகேயா, திருப்தி தானே அப்படின்ட்டு இருக்கார். இவருக்கு தூக்கி போட்டுருச்சு வாசுக்கு, என்ன அப்படின்னா, நம்ம சொன்னது பின்னாடி நின்றுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னோம், இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூக்கி போட்டுருச்சு. இவர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ என்னென்னா, ஒரு பின்னாடி நிற்கிறாரு வாசு, ஒரு உதவி டைரக்டர், உதவி இயக்குனர். அவர் வேணான்னு சொன்னால் இப்போ எம்ஜிஆர் சொன்னால் யார், ஸ்ரீதரே ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உதவி இயக்குனர் சொன்னதுக்காக அவருக்கு அதில் திருப்தி வரலை அப்படின்ட்டு மறுபடியும் அதை டேக் போய், அதை தான் உணரலைன்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வாசுக்கிட்ட, பி வாசுக்கிட்ட, என்ன வாசு சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி இருந்ததால் தான் எம்ஜிஆரால் சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி ஜெயிக்க முடிஞ்சு. அந்த வகையில் முதுகில் கூட கண்ணுள்ள எம்ஜிஆரை பற்றி பேசி வைக்க நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.